ரெண்டு கான்ஸ்டபிள் நிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு நான் இறங்கி கேட்குறேன். அப்போ அவங்கள்ட்ட நான் கேட்ட கேள்வி ஒன்றுதான், காவல்துறை வந்து இது மாதிரி ஒருத்தங்களுக்கு வழியில் படுத்துருக்காங்க, உடம்பு சரியில்லை அப்படின்னா எதிரில் மருத்துவமனை இருக்கு, முதல் உதவி செய்யறது வந்து அவங்களோட காவல்துறையோட கடமை, அது அதை அவங்க செய்யலை. அதனால அவங்கள்ட்ட நான் பேசிட்டு அவரை தூக்கி மருத்துவமனைக்கு அனுப்பிச்சு பிறகுதான் நான் புறப்பட்டேன் சென்னைக்கு. அதாவது இன்னும் கொஞ்ச நாள் கொஞ்ச நேரம் போய் அவர் போயிருந்தா அவர் இன்னைக்கு உயிரோட இருக்க மாட்டார். ஆனால் ஏதோ தெய்வ செயல், நான் அந்த நேரம் அங்கே போகிறேன், அவரை பார்க்குறேன், எப்படியோ சேர்த்து விட்டேன். எனக்கு என்ன பெரிய வருத்தம், இந்த அரசாங்கத்து மேலேயும் வருத்தம் என்ன அப்படின்னா, காவல்துறையை எப்படி இவங்க வச்சுருக்காங்கங்கிறத அந்த நிமிஷம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அந்த காவல்துறையைக்கார்த்த கேட்குற கேள்விக்கு எனக்கு பதில் சொல்ல முடியல. அவரால் யாருக்கோ மேலதிகாரிக்கோ யாருக்கு பர்மிஷன் கேட்குறாருன்னு தெரில, கேட்டுக்கிட்டு நிற்கிறார ஒழிய அவரை தூக்கி முதல் உதவி பண்ணணுங்கிற எண்ணமே அந்த காவல்துறை காக்கி சட்டை போட்டவருக்கு இல்லை. அந்த மாதிரியான அரசாங்கம் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இருந்ததில்லை, ஆனால் இப்போ இருக்கு. இதில் வேற திராவிட மாடல் ஆட்சின்னு வேற சொல்கிறாங்க. சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி திமுக அரசு நடந்துக்கிறது எந்த விதத்தில் நியாயங்கிறத உங்கள் வாயிலாக நான் கேட்டுக்கிறேன். வேற அதாவதுங்க, ரேஷன் கடையில் இது வரைக்கும் இந்த அரசாங்கம் வந்து 4வது வருடத்தில் இருக்கு, சரிவர ரேஷன் சாமான்கள் வழங்கப்படுறதில்ல. அரிசி கொடுத்தா எண்ணெய் இருக்காது, எண்ணெய் கொடுத்தா சர்க்கரை இருக்காது. இது மாதிரி வந்து தொடர்ந்து எல்லா பொருளையும் அவங்க கொடுத்ததே இல்லை. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 2 மாதமாக ரொம்ப மோசமாக இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டில் 2,21,00,000 குடும்ப அட்டைகள் கொடுத்துருக்காங்க, அட்டைதாரங்க இருக்காங்க. அதில் 1,18,00,000 பேருக்கு அரிசி, 1 கிலோ துவரம் பருப்பு, 1 கிலோ பாமாயில் கொடுக்குற வழக்கம். இது யார் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க, இவங்களுக்கு 2 மாதமாக இது கொடுக்கப்படலை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த துறை அமைச்சர் டெண்டர் விட்டு, டெண்டர்னாவே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், டெண்டர் விட்டுட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த டெண்டரை வந்து அப்ரூவ் பண்ணலை, அதுக்கு ஒரு முடிவு எடுக்கலை. அதனால் பருப்பு சப்ளை சுத்தமாக நின்றுருக்கு, பாமாயில் சப்ளையும் நின்றுருக்கு. கிட்டத்தட்ட 1,18,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு 20,000 டன்னு வாங்கணும் மாதத்திற்கு. அதே போல் பாமாயில் 1,18,000 லிட்டர் வாங்கணும், 1,18,000 லிட்டர் வாங்கணும், அதையும் அவங்க வாங்கலை. இது மாதிரி என்ன செய்கிறாங்க இந்த திமுக அரசாங்கம், மக்களுக்கு போய் சேர வேண்டியதை முறையாக கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்கறதே இல்லை.